அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம், நம்மளோட டார்கெட் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கைடன்ஸோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6340 கீழே செல் சான்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இப்போ டெய்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ரெட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். டெய்லியில் தான் நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 6400 தான் மந்த்லியோட பியூர் பாயிண்ட்டு. இப்போ எதுக்கு கீழே செல் பண்ணலாம்னா 6360 கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு செல்லில் இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் பிரேக் அவுட், இப்போ மேலே வந்து பிரேக் அவுட் 6460 மேலே பை சான்ஸ், 6360 கீழே செல் சான்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பியூர் பாயிண்ட் கீழே வந்துருச்சு, சூப்பர் ட்ரெண்ட் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓகே தான். அப்போ 6360 கீழே வந்துச்சுனா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கலாம் சரிங்களா. சரி, அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல இருந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் இல்லைன்னு ஏடிஎக்ஸ் பை சான்ஸ். அப்போ பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு, எதுக்கு மேலே 222 மேலே பை சான்ஸு. ஏன் அப்படின்னா இப்போ டெய்லியில் ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக 247 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ இன்றைக்கி ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 222 மேலே பை சான்ஸ் எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே வரணும், அப்போ 207 கீழே செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ 222 மேலே பையும் 207 கீழேயும் தான் செல் சான்ஸ். இதுக்கிடையில் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சரிங்களா, அது ரேஞ்சு போகல ட்ரேட் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, என்ட்ரி எடுத்தால் ப்ராஃபிட் வரணும் அவ்வளோதான் சரிங்களா. கசாசுன்னு டெய்லியுமே நம்ம எடுக்கக்கூடாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா. அப்போ கூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் 25,000 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஈவினிங் செஷன் மட்டும்தான் இருந்தது, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா MT4 சார்ட் வச்சு நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு பண்ணியிருந்தாங்க சரிங்களா. வாழ்த்துக்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அது சிக்னல் என்ட்ரி கிடைக்குதா, தாராளமாக என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இப்போ அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்குது, அதனால் நம்ம பை சான்ஸ் இப்போ 41,000 பை சான்ஸ் கொடுத்து 41,700 நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ்டு. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்து, இதை முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது சரிங்களா. ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப அதிக ப்ராஃபிட்லாம் எதிர்பார்க்க முடியாது, குறிப்பிட்ட அளவு போகும் மீண்டும் ரிவர்ஸ் ஆகிக்கிறோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, நம்ம எதிர்பார்த்த டார்கெட் 1000 பாயிண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம், நல்ல ஒரு செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 40,700 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே செல் சான்ஸ் சரிங்களா. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் எடுக்க முடியாது. ஒருவேளை பை எடுக்கலாமா அப்படின்னு விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து பை சான்ஸ் எடுத்தோம்னா மினிமம் ப்ராஃபிட் சரிங்களா, ரொம்ப வெயிட் பண்ணோம்னா மினிமம் ப்ராஃபிட்டில் நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. 41,200 கீழே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்தாவே கூட ஒரு செல் சான்ஸ் கூட எடுத்துக்கலாம், தவறில்லை. 41,200 நல்ல ஒரு செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 40,700 அதாவது வெயிட் பண்ணி புக் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 40,200 கீழே நீங்கள் தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம், தவறில்லை. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப பியூர் பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக ட்ரேட் ஆகுது, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்து. அப்போ செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். 17,640 கீழே ஆல்மோஸ்ட்டு செல் சான்ஸில் எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இதே கண்டிஷன் அங்கே இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட்டு, ஏடிஎக்ஸ் ஒரு சென்ட், அப்போ நம்ம செல் சான்ஸை எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,660 40 எடுக்கலாம். இந்த இடத்துல செல் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம்,
தவறில்லை, நல்ல ஒரு செல் தான். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லு, குடாயில், நேச்சுரல் கேஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம், குடாயில் பொறுத்தளவுக்கு செல்லு பை ரெண்டுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி, ஃபீஸ்ஃபுல்லாக என்ட்ரி எடுங்க, கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ண வேணாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் டோல்பிஎம் ஆப்ஷன்ஸ் இடத்துல சந்திக்கலாம்.